வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ணு. இன்னைக்கு வந்து ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போறோம். சண்டே வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, சதீஷ் வந்து கார் ஓட்டுவாங்க, கார் ஓட்டுறதுக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, இதே ஒரு விளாகா போட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். நாங்கள் கார் ஓட்டும் போது என்னென்ன அலப்புற பண்ணுறோம், என்னென்ன செட்டப் பண்ணுறோம், அதுதான் இந்த விளாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கும் ஒரு குட் நியூஸ், பிப்ரவரி 1st இருந்து நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ வரும், சாட்டர்டே சண்டே தவிர. ஏன்னா அன்னைக்கு தான் நாங்கள் வந்து பல்காக நிறைய வீடியோஸ் எடுத்து அடுத்த வாரத்துக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் அன்னைக்கு தான் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த 2 தவிர புது மதுர வீரன் தானே. என்ன பண்ணிருக்கீங்க? அளவே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எடிட்டிங்ல போயிருப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. மதுர வீரன் தானே. கார்ல வந்துட்டே இருந்தோம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு பிளேஸ் வந்து நல்லா இருந்தது. மதுரையில இந்த மாதிரி தண்ணி எல்லாம் பாக்குறது ரேர் தான். இதுக்கு முன்னாடி இதோட பெட்டராக ஒரு சூப்பர் இடம் பார்த்தவங்க எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் கார் நிப்பாட்டுறதுக்கு அங்க இடம் இல்லை, ரொம்ப ரோடு மட்டும் தான் இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம்னு வந்தோம்.
ஸோ காரை அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே அங்கே ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளானு. அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருக்குல்ல அந்த ரெண்டு இளம் ஜோடிகள், அவங்க கூட வந்து நாங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலான்ருக்கோம். ஸோ நான், பிரியா, அக்கா, மாமா நாலு பேர் வந்தோம். இந்த இடம் செம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி ஒன்றும் அவ்வளோ டீசெண்டாக இல்லை, பட் மழை பெஞ்சி நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலாம் எப்பயுமே நாங்கள் தண்ணி பார்த்ததே இல்லை. நிறைய தடவை சண்டேஸ் நாங்கள் இங்கே ரவுண்ட் வருவோம், பட் இப்போ இது ரீசெண்டாக தான் நம்பியிருக்கு. அது இந்த ஈவினிங் டைமில் இங்கே வந்து இருக்கிறது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பட் இதோட பெஸ்ட்டாக இருந்தது அந்த இடம், லைக் அந்த அணைக்கட்டு மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணி அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப தூரத்துக்கு தண்ணி நம்பி இருக்கு. எங்கேருந்து வருது சொல்லுங்க, 80 சொல்லுங்க. இல்ல நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது, சொல்லுங்க. இல்ல இல்ல இருக்கு. அப்ப நீங்க எப்ப பிறந்தீங்க? ஆனா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க கூட, 90s கிட்ட இல்லையா, ஏன்னா நம்ம வந்து வளரலையா அப்ப. டயர் ஓட்டுறது, பம்பரை சுத்துறது, இது யாரெல்லாம் வந்து அக்ரி பண்றீங்களோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. 90sல பிறந்ததால 90s கிட் தான். ஆ, 90s கிட் தான்ப்பா. பாப்போ கீழ யார கமெண்ட் பண்றாங்க. இது ஐஸ் ஒண்ணு இல்ல. ஆமா, இது எல்லாமே நானும் விளையாண்டு இருக்கேன். சக்திமான் பாத்திருக்கேன், ஜீபும்பா பாத்திருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்க? அப்பலாம் கிடையாது. நீங்க எப்ப பாக்குறீங்களோ அந்த டைம்ல தான் நானும் பாத்திருக்கேன். படையப்பா பாத்திருக்கேன், படையப்பா தியேட்டர்லயே பாத்திருக்கேன். இப்போ கூட டிவில போடுவாங்க, பார்க்கலாம். மதுர வீரன் தானே. படையப்பாவ தியேட்டர்ல பார்த்தவங்க 90s கிட் தானே பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. படையப்பாவ நானும் தியேட்டர்ல தான் டைட்டானிக் படத்த தியேட்டர்ல பாத்திருக்கேன். நான் விஜய் டிவில பாத்திருக்கேன் அந்த படத்தை. செல்ஃபி எடுப்போம்ல சார், நாலு பேரும். வேலை செய்யல, சரி செல்ஃபி எடுப்போமா? திருமங்கலத்துல எங்க வீட்டுல இருந்து ஏர்போர்ட்டுக்கு இந்த வழியா போனா ரொம்ப பக்கம். அந்த வழியாவும் போலாம், அந்த வழியாவும் போலாம், மதுர வீரன் தானே. ஓகே, சோ இப்ப என்னோட டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்ப சம்பவம் பண்ண போறது மாமா. நல்லா ஓட்ட வரா? ஓகே, நல்லா ஓட்டா, சரி. வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள், நான் எப்படி வண்டி ஓட்டினேன்? காரில் தான் ஓட்டினேன். சூப்பரா, ட்ரெயின் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி ஓட்டினேண்ணா, எங்கேயுமே ஸ்டக் ஆகாமல் நல்லா ஓட்டுறேன். மாசா, அப்போ நம்ம கிளம்புறோம், எங்கேயாவது டூர் கிளம்புறோம். சார், இப்போ நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல, நாங்கள் போகிற வழியில் ஒரு இடம் பார்த்தோம், அங்கே நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்ததுன்னு. அந்த இடத்துல இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். சரி, இங்கே கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருந்தது, அங்கே நிப்பாட்டிட்டு கொஞ்ச தூரம் நடந்தோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு அந்த இடத்த காட்டுறோம். இதுதான் அந்த இடம். பட் காரில் போகும்போது நல்லா இருந்துச்சு, பட் இந்த மாதிரி தண்ணி விழுகிறது இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. Thank you.
வேற லெவலில் இருக்கு இந்த பிளேஸு. இல்லை எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் இருக்கு, நாங்கள் அதை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் தெரியுது வைகை டேம்ல இருந்து இந்த தண்ணி வருதான் சூப்பராக. இது உள்ள நல்லா ஆழமா இருக்கு, இதுக்கு அங்கிட்டு தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இது உள்ள நல்லா ஆழமா இருக்கு அண்ட் ஃபோர்ஸா இதெல்லாம் நல்லா வருது. பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு இந்த இடமே. சூப்பர்ப்பா. கார்ல ரவுண்ட் அடிச்சதுக்கு நம்ம உருப்படியாக கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் இது ஒன்று தான். சும்மா ரவுண்ட் அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். வர வழியில் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். இறங்கி அந்த இடத்தோட வரலாறு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ்டிடினா வரலாறு தானே அப்படின்னு. ஸோ ஒரு இடமா இறங்கி இந்த இடத்தோட அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு திருமங்கலத்துக்கு. போவோமா? லைட் எரியுது. ஆமாம், டைம் ஆயிடுச்சுல. அதுவும் எரியுமா? தெரியலமா, நான் அடிச்சு விட்டேன். தரேன் 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 தரேன். ஆமாம், வெளிச்சத்தில் கூட இருட்டா இருக்கீங்க. நினைச்சு பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் நான் ஒன்றும் காஜல் குட்டி, என்னடி செல்ல குட்டி, உன்னை தனியா விட்டு போயிட்டோமா? ஆ, கோச்சு கிட்டியா, அழுவுறீங்களா? இல்ல, கரண்ட் பாக்ஸுக்கு மேல செப்பலை போட்ட ஒரே குடும்பம் அம்மா குடும்பமா தான் இருக்கும் நினைப்பாங்க. ஆனா இதோ இவளுக்கு பயந்துகிட்டு அங்க வைக்க வேண்டியதா இருக்கு. கீழே ஏதாவது ஒரு செருப்பு இருந்துச்சுன்னா விடமாட்டான். காலையில பார்த்தா செருப்பே இருக்காது. ஓகே, ஆல்மோஸ்ட் இங்க இருந்து நாங்க 4:30 கிளம்பணும். இப்போ வந்து 7:00 ஆக போகுது. செம்மையா ரவுண்ட் அடிச்சோம், ஜாலியா இருந்தது. ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா.